ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஹேமா. நம்ம இன்றைக்கி ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஃபால் இப்போ ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 ஹேர்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகும். ஆனால் இதை யாருமே நோட்டீஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதே நேரத்தில் நியூ ஹேர்ஸும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. எப்போ ஹேர் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நியூ ஹேர்ஸ் ஃபால் ஆகிற ஹேரை ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும்போது. ஹேர் லாஸ் காமனாக இப்போ நான் சொல்ல போகிற காரணங்களால் தான் வருது. தைராய்டு, அனிமியா, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, லோ விட்டமின் இல்லைனா கீமோதெரப்பி எடுத்திருந்தா, ஹார்மோன் சேஞ்சஸ், ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த், மெனோபாஸ், ஹேர் ஸ்டைல்ஸ், ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட ஹேர் ஃபாலுக்கு ஒரு காரணமாக இருக்குது. சரி, இப்போ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேரை ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ஹேர் வெட்டாக இருக்கும்போது கோம்பிங், ப்ரஷிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். கோம்பு வாங்கும்போது நல்லா ஒய்டான டூத் இருக்க கோம்பாக பார்த்து வாங்குங்க. அயனிங், கேர்லிங், ப்ளோ ட்ரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஹேர் ஃபால் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் டெய்லி டயட்டில் எக்கு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், வால்நட்ஸ், கோவா, பார்லி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சிக்கன், பீனட், கேரட், ஸ்பினச் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டா தான் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஹேருக்கு வெளியே மட்டும் கேர் பண்ணி எந்த யூஸும் இல்லை. நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்லேயும் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போது ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலிவேரா ஜெல் ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃபை கூட கம்மி பண்ணும். பியூர் ஆலிவேரா ஜெல்லை ஸ்கேல்பில், ஹேர்லெலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வீக்லி 2 times பண்ணிவிட்டு வாங்க. வெர்ஜின் கோகனட் ஆயில் இதை நைட்டே ஹேரில், ஸ்கேல்ப்லெலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes மசாஜ் பண்ணிவிட்டு நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வீக்லி 2 times பண்ணிவிட்டு வாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி இதை அரைச்சிட்டு அதோடய ஜூஸை ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஹேரில், ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இது நல்லா ஹேர் க்ரோத்தும் ஆகும், ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணும். ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலை கேரியர் ஆயிலோட ஒரு 5 drops விட்டு ஹேரில், ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இதை வீக்லி 2 to 3 times பண்ணலாம். இது ஹேர் ஃபாலுக்கு மட்டும் இல்லை, க்ரே ஹேருக்கு கூட ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எப்போவுமே எசென்ஷியல் ஆயிலை டைரெக்டாக ஸ்கின்லேயோ இல்லை ஹேர்லேயோ அப்ளை பண்ணக்கூடாது. கேரியர் ஆயிலோட இல்லைனா ஷாம்பு, கண்டிஷ்னர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutesக்கு முன்னாடி ஸ்கேல்பில், ஹேர்லெலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இதே மாதிரி லெமன் ஆயிலை கூட கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த 5 remedies ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.